பதிவுல கே பிரபு அப்படிங்கிறவரு ஒரு ஆன்மாவானது உடலை விட்டு பிரிந்தவுடன் அது வந்து எப்ப சொர்க்கத்துக்கு போய் மறுபடி மறுபிறப்பு உண்டாகும், அது எப்ப திரும்ப வரும் பூமிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபிறப்பு பற்றி ஏற்கனவே நிறைய தகவல்களை நான் வந்து பதிவிட்டிருக்கேன், அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்பவும் வந்து மறுபிறப்பை பற்றி சில தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 7-14 லோகங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்னென்ன உலகம் அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். இந்த 14 லோகங்களில் ஒரே ஒரு உலகத்தை தவிர எந்த உலகத்துக்கு போன எந்த உயிராக இருந்தாலும் அது மறுபிறப்புக்கு உட்பட்டு தான் ஆகணும். ஒரு உலகம் மட்டும் போனால் மறுபிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இது பகவத்கீதையில் 8வது சாப்டரில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பிரம்ம புவனாத் லோகாகா புனராவர்த்தினகாச்சுனா மாமு பேத்யத் புனர்ஜன்மணவித்யதே அப்படின்னு இருக்கும். அதாவது ஆ பிரம்ம புவனாத், பிரம்மாவின் இருப்பிடம் வரை. லோகாகா, லோகம்னா உலகம்னு தெரியும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. புனக ஆவர்த்தினக, மறுபிறப்புக்கு உட்பட்டது. அர்ஜுனா, அர்ஜுனனே மாம், என் மாம்னா என்னை. உபேத்திய அடைந்தது, அடைந்த பின் அப்படின்னு அர்த்தம். கௌந்தியே, குந்தியின் மகன் அர்ஜுனனே, புனர்ஜென்ம, மறுபிறப்பு என்பது ந வித்தியதே, ஒருபொழுதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்டுள்ளது. ஓ அர்ஜுனா, அனைத்து உலகங்களிலும் பிரம்மாவின் உயர்ந்த இருப்பிடம் வரை நீ மறுபிறப்புக்கு உட்பட்டு இருப்பாய். ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இருப்பிடத்தை அடைந்தவுடன் மறுபிறப்பு இல்லை என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியுள்ளது. இந்த பாடலுடைய அர்த்தமும் விளக்கமும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. 7 வகை பிறப்பு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரங்கள், இதெல்லாம் 7 வகை பிறப்பு. இதன் அடிப்படையில் தான் இந்த உயிரினம் மறுபிறப்பு அமையும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அந்த எந்த உயிரினமோ அடுத்த பிறவியில் எதுவாக வேணாலும் நம்ம பிறக்கலாம். அதே மாதிரி எந்த லோகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் மறுபிறப்பு அப்படிங்கிறது உண்டு. அதான் மேலே சொன்ன மாதிரி வைகுண்ட லோகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு மட்டும்தான் மறுபிறப்பு இல்லை. 14 லோகங்கள், 7-14 லோகங்கள் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 14 லோகங்களில் யார் யார் இருக்கிறா, எங்கெங்கே எந்தெந்த லோகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பூமிக்கு மேலே 6 உலகம் இருக்குது, அதாவது பூலோகம், நாம் வாழக்கூடிய மண் உலகம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7 உலகம், பாதாளம் அப்படிங்கிறது அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இதுலேயும் 7 லோகங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். சத்தியலோகம், இங்கே தான் பிரம்மன் இருக்கிறாரு. தபோலோகம், இங்கே வந்து தேவதைகள் இருக்கிறாங்க. அடுத்தது ஜனோலோகம், இங்கே தான் பித்ருக்கள் இருக்கிறாங்க. அதாவது நம் முன்னோர்களெல்லாம் நாமளாக இருந்தாலும் பித்ருலோகம் போகிறோம் அப்படின்னா இந்த பித்ருலோகத்துக்கு பேர் தான் ஜனோலோகம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மகர்லோகம், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் இருக்கக்கூடிய லோகம். அடுத்தது சுவர்லோகம், முனிவர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. புவர்லோகம், கிரகங்கள், நட்சத்திரத்திற்குரிய தேவதைகள் இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் இருக்காங்க. மேல் உலகங்கள் இதெல்லாம், இந்த பூலோகம் அடுத்தது. இந்த பூலோகத்துக்கு கீழே பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய உலகம், அதாவது அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலலோகம், பாதாளலோகம், ரசாதலலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 உலகங்களில் யார் யார் இருக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். விதலலோகம், அதலலோகத்துக்கு அடுத்தது விதலலோகம். அதலலோகத்தில் யார் இருக்காங்கன்னு குறிப்பிடப்படலை, அதனால் எனக்கு தெரியல. விதலலோகத்தில் அரக்கர்கள். சுதலலோகம், அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் உலகளந்த நாயகனால் ஆட்கொள்ளப்பட்ட மகாபலி போன்றவர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. தலாதலலோகம், மாயாவிகள் இருக்கக்கூடிய லோகம். மகாதலலோகம், புகழ்பெற்ற அசுரர்கள் இருக்கக்கூடிய இடம். பாதாளலோகம், வாசிகி முதலான பாம்புகள் இருக்கக்கூடிய இடம். ரசாதலலோகம், அசுர ஆசான்கள் போன்றவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் இந்த ரசாதல லோகம். இதுதான் 14 லோகங்கள். இப்போ மறுபடியும் நம்ம பகவத்கீதை கருத்தை பார்ப்போம். வேத சாஸ்திரங்கள் பூமிக்குரிய தளத்தை விட தாழ்வான 7 தளங்களை விவரிக்கின்றன. தல், அதல், விதல், சுதல், தலாதல், ரசாதல், பாதல்,
இதை தான் நான் ஏற்கனவே வந்து இதில் புரியாதுங்கிறதுக்காக அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகம்னு இருக்கக்கூடிய லோகங்கள், அதல லோகம், பிதல லோகம், சுதல லோகம்னு சொன்னேன் இல்லையா, அந்த லோகங்களை முன்னாடியே தெளிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன். நரக இருப்பிடங்கள் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்களை, பூமியின் தளத்திலிருந்து தொடங்கி மேலே இருக்கக்கூடிய தளங்கள் இருக்கு இல்லையா, அதை பூகு, புவக, சுவக, அதாவது இதில் வந்து நமக்கு சான்ஸ்கிரிட்ல இருக்குது அப்படிங்கிறதுனால புரியாது. புவர் லோகம், ஸ்வர்க்க லோகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஜனோ லோகம், இதெல்லாம் வந்து பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய லோகங்கள். இந்த லோகங்கள் வந்து தேவலோக வசிப்பிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஏழு தளங்களை விவரிக்கிறாங்க. யூத மதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏழு தளங்கள், தலமூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மதத்திலும் ஏழு தளங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது பிரபஞ்சத்தில் 14 லோகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இதில் மிக உயர்ந்தது பிரம்ம லோகம். இது பிரம்மாவோட இருப்பிடம். இந்த லோகங்களில் வசிப்பவர்கள் எல்லாருமே, இந்த மற்ற லோகங்களில் வசிப்பவர்கள் எல்லாத்துக்குமே பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உட்பட்டவர்கள். தேவலோகத்தின் அரசனான இந்திரன் கூட ஒரு நாள் இறக்க வேண்டும் என்று உள்ளது. ஒரு முறை இந்திரன் தேவலோக கட்டிட கலைஞரான விஸ்வகர்மாவை ஒரு பெரிய அரண்மனையை நிர்ணயிப்பதில் ஈடுபடுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. முடிவடையாத அதன் கட்டுமானத்தால் சோர்வடைந்த விஸ்வகர்மா உதவிக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். கடவுள் அங்கு வந்து இந்திரனிடம் இவ்வளவு பெரிய அரண்மனை, அதன் தயாரிப்பில் எத்தனை விஸ்வகர்மாக்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டு ஆச்சரியப்பட்ட இந்திரன், ஒரு விஸ்வகர்மா தான் இருக்கிறார் என்று நினைத்தேன் என்று பதிலளித்தான். கடவுள் புன்னகைத்து, 14 உலகங்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை போல எல்லையற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன, ஒவ்வொன்றிலும் ஒரு இந்திரன் மற்றும் ஒரு விஸ்வகர்மா உள்ளனர் என்றார். அப்பொழுது இந்திரன் எறும்புகள் வரிசையாக தன்னை நோக்கி செல்வதை கண்டான். ஆச்சரியமடைந்து அந்த எறும்புகளின் தோற்றம் பற்றி விசாரித்தான். கடவுள் கூறுகிறார், கடந்த ஜென்மத்தில் ஒரு காலத்தில் இந்திரனாக இருந்து இப்பொழுது எறும்புகளின் உடம்பில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களையும் நான் இங்கு கொண்டு வந்தேன் என்று சொன்னார். இந்திரன் அவர்களின் எண்ணிக்கையை கண்டு வியந்தான். சிறிது நேரத்தில் லோமஸ் ரிஷி என்பவர் சம்பவ இடத்திற்கு வந்தார். அவர் தலையில் வைக்கோல் பாயை சுமந்திருந்தார். அவரது மார்பில் ஒரு முடி வட்டம் இருந்தது. சில முடிகள் வட்டத்திலிருந்து விழுந்து இடைவெளிகளை உருவாக்கின. இந்திரன் முனிவரை வரவேற்று, ஐயா, ஏன் உங்கள் தலையில் வைக்கோல் மெத்தையை சுமக்கிறீர்கள், மேலும் உங்கள் மார்பில் உள்ள முடிவட்டத்தின் அர்த்தம் என்ன என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு லோமஸ் ரிஷி, நான் சிராயு, நீண்ட ஆயுள் என்ற வரத்தை பெற்றுள்ளேன். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இந்திரனின் ஆட்சியின் முடிவில் என் நெஞ்சில் இருக்கும் ஒரு முடி உதிர்கிறது. இது வட்டத்தில் உள்ள இடைவெளிகளை விளக்குகிறது. என் சீடர்கள் நான் தங்குவதற்கு ஒரு வீட்டை கட்ட விரும்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கை தற்காலிகமானது என்று நான் நினைக்கிறேன். எனவே ஏன் குடியிருப்பை கட்ட வேண்டும்? மழை மற்றும் வெயிலிலிருந்து என்னை பாதுகாக்கும் இந்த வைக்கோல் பாயை நான் வைத்திருக்கிறேன். இரவில் அதை தரையில் விரித்துவிட்டு நான் தூங்க செல்கிறேன். இந்திரன் ஆச்சரியப்பட்டு, இந்த ரிஷிக்கு பல இந்திரர்களின் ஆயுட்காலம் உள்ளது, ஆனால் அவர் அந்த வாழ்க்கையை தற்காலிகமானது என்று கூறுகிறார். பிறகு நான் ஏன் இவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டுகிறேன் என்று நினைத்தான். அவனுடைய அகந்தை நசுக்கப்பட்டது. அவன் விஸ்வகர்மாவை விடுவித்தான். இந்த கதைகளை படிக்கும் பொழுதே பிரபஞ்சத்தின் பிரபஞ்சவியல் பற்றிய பகவத்கீதையின் அற்புதமான நுண்ணறிவை கண்டு வியக்க தவறக்கூடாது. 11 நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் சூரியன் உண்மையில் பிரபஞ்சத்தின் மையம் என்றும், ஒரு சரியான சூரிய மைய கோட்பாட்டை முன்வைத்த முதல் மேற்கத்திய விஞ்ஞானி ஆவார். அதுவரை முழு மேற்கத்திய உலகமும் பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்று நம்பியது. வானவியலின் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள், சூரியனும் பிரபஞ்சத்தின் மையம் அல்ல, அது ஒரு பால்வெளி என்று அழைக்கப்படும் ஒரு விண்மீனின் மையப்பகுதியை சுற்றி வருகிறது என்று வெளிப்படுத்தியது. மேலும் முன்னேற்றமானது, பால்வெளி போன்ற பல விண்மீன் திரள்கள் உள்ளன, அவை ஒவ்வொன்றும் நமது சூரியனை போன்ற பல எண்ணற்ற நட்சத்திரங்களை கொண்டிருக்கின்றன என்ற முடிவு விஞ்ஞானிகளுக்கு உதவியது. இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வேத தத்துவம் புவர் லோகத்தை சுற்றி வரும் பூமி பூர் லோகம் என்று கூறுகிறது. மேலும் அவைகளுக்கு இடையே புவர் லோகம் என்று அழைக்கப்படும் மண்டலம் உள்ளது. ஆனால் சுவர் லோகமும் நிலையானதல்ல, அது ஜனலோகத்தின் ஈர்ப்பு சக்தியால் நிலைநிறுத்தப்படுகிறது. அவற்றுக்கிடையே மகர்லோகம் என அழைக்கப்படும் பகுதி உள்ளது. இது பிரம்மலோகத்தை சுற்றி வருகிறது. அவற்றுக்கிடையே
தபோலோகம் எனும் அழைக்கப்படும் ஒரு மண்டலம் உள்ளது. இவ்வாறு ஏழு உலகங்களை விளக்குகின்றது. இந்த ஏழு உலகங்களை பற்றி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கப்பட்டுள்ளது ஆச்சரியமாக இருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள 14 லோகங்களும் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்கு உட்பட்டவர்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இருப்பினும் கடவுள் உணர்வை அடைந்தவர்கள், அதாவது அவர்கள் மட்டும் மரணத்தின் பொழுது ஜட உடலை விட்டு வெளியேறியவுடன் அவர்களின் கடவுளின் தெய்வீக இருப்பிடத்தை அடைகிறார்கள். அங்கு அவர்கள் தெய்வீக உடல்களை பெறுகிறார்கள். அதில் அவர்கள் கடவுளின் தெய்வீக பொழுதுபோக்கில் நித்தியமாக பங்கேற்கிறார்கள். எனவே அவர்கள் மட்டும் மீண்டும் ஜட உலகில் பிறக்க வேண்டியது இல்லை. சில துறவிகள் மாயையிலிருந்து விடுபட்டு பிறகு திரும்பி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற உதவுவதற்காக மட்டுமே அவ்வாறு செய்கிறார்கள். இவர்கள்தான் மனித குலத்தின் தெய்வீக நலனில் ஈடுபட அவதரித்த பெரும் ஞான குருக்களும் மற்றும் தீர்க்க தரிசுகளும். மற்றவர்களுக்கு மறுபிறப்பு என்பது எப்போதும் இருக்கும். அது எப்போது எங்கு நடக்கும் என்பது நாம் அறிய முடியாத ஒன்று. மீண்டும் மறுபிறப்பு பற்றிய வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.